لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به الله فيغفر لمن يشاء ويعذب من يشاء والله على كل شيء قدير آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما واشرح لي صدري ويسر لي امري استغفر الله العظيم لي ولكم انبارك كنيتكم يا جمعيه اهل القران والحديث يا قربان لك الواجب لك انتم يا كل ذي سبوذ لك سبوذ لك اذا يلتش ما ناجلين உங்களை எல்லாம் வரவேற்றவனாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை வேண்டியவனாக தீமைகளை விட்டு தீய கொள்கைகளை விட்டு தீய சிந்தனைகளை விட்டு வழிகேடுகளை விட்டு அல்லாஹ்விடத்திற்கு பொருத்தமற்ற அவனுக்கு கோபத்தை ஈட்டக்கூடிய ஒவ்வொரு சொல் செயல் கொள்கையிலிருந்து பாதுகாப்பு தேடியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். நீங்கள் எந்த அளவு அமைதியாக பொறுமையாக வாய்மூடி கவனமாக கேட்பீர்களோ இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய எங்களுக்கு அந்த அளவு சில விஷயங்களை சொல்வது எளிதாக இருக்கும். உங்களுக்கு மத்தியிலே பேச்சு சிரிப்பு குழப்பங்கள் இருக்குமையானால் அது கண்டிப்பாக பேசக்கூடிய எங்களுக்கு தொந்தரவு தரும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்களோ அந்த நோக்கம் சரிவர நிறைவேறாமல் போயிடும். ஆகவே நோக்கம் நிறைவேறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுபோன்று பெண்கள் பகுதியிலும் கண்டிப்பாக அமைதியோடு அடக்கத்தோடு செவிதாழ்த்து கேளுங்கள். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களாவது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தையையும் அவனுக்கு பொருத்தமானதாக அவன் விரும்பக்கூடியதாக ஆக்கி அருள வேண்டும். என்னுடைய சொல்லில் என்னுடைய பேச்சில் வழிகேடுகள் சீர்கேடுகள் குழப்பங்கள் நஷ்டுடைய உசலாட்டங்கள் கலந்து விடுவதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து அருவானாக ஆகி யாரப்பனாகவே. அண்ணாவர்களே, இன்று நாம் மிக முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு அடிப்படை எப்படி நேர்வழியை அறிந்து கொண்டோமோ கவனித்து கேளுங்கள். எப்படி நாம் நேர்வழி இன்னதென்று அறிந்து கொண்டோமோ அன்பானவர்களே, அந்த நேர்வழியிலிருந்து நம்மை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன, அந்த நேரான பாதையிலிருந்து நம்மை வழிகெடுப்பவர்கள் யார், எது நம்மை வழிகெடுக்கும், யார் நம்மை வழிகெடுப்பார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டால்தான் நேரான பாதையிலே சத்திய பாதையிலே நிலைத்திருக்க முடியும். நீங்கள் நேர்வழியின் ஒரு பகுதியை மட்டும் தெரிந்து கொண்டால், அதாவது நேர்வழி என்னவென்று மட்டும், எது சத்தியம் என்று தெரிந்து கொண்டால் மட்டும் சத்திய பாதையிலே நிலைத்திருக்க முடியாது. அந்த சத்திய பாதையிலிருந்து உங்களை வழி கெடுக்கக்கூடியது எது, வழி கெடுப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த வழி கெடுப்பதிலிருந்தும்
வழி கெடுப்பவர்களிலிருந்தும் நீங்கள் விலகும் போது நேர்வழி முழுமையடைகிறது. அன்பானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். ஒன்று இன்கார், இன்னொன்று இக்ரார். கவனமாக கேளுங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அமைத்திருக்கிறான். ஒன்று இன்கார், இன்னொன்று இக்ரார். முதலில் மறுக்க வேண்டும், பிறகு ஏற்க வேண்டும். முதலில் மறுக்க வேண்டும், பிறகு ஏற்க வேண்டும். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து விடுவது. அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் முற்றிலுமாக மறுத்து விடுவது. அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடியது எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் அனைத்தையும் மறுத்து விடுகிறேன். அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய ஒவ்வொன்றை விட்டும் நான் விலகி கொள்கிறேன். இது இன்கா. இரண்டாவது இக்ரா. அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டியவன். அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வணக்க வழிபாடுகள் பரிசுத்தமாக நிறைவேற்றப்பட வேண்டும். இது இக்ரா. இப்படித்தான் அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தீனின் அடிப்படையை கொடுத்திருக்கிறார். அடிப்படையில் மிக முக்கியமான வசனம் அல்லாஹு தஆலா அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீ நிராகரித்துவிட்டு அவற்றையிட்டு உன்னை கழட்டிவிட்டு உனது கழுத்திலிருந்து அவற்றையெல்லாம் கழட்டி தூக்கி எறிந்துவிட்டு நீ அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளவா? அப்படி வந்தால் மிக வலிமையான வளையத்தை நீ பற்றி பிடித்துக் கொள்வார். நிராகரிக்க வேண்டும். மாணவர்களே, யாரை நிராகரிக்க வேண்டும்? யாரை? யாருங்க சத்தம் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். தாகூத்தை நிராகரிக்க வேண்டும். இன்று அன்பானவர்களே, நம்முடைய ஒரு பலவீனத்தை நான் இங்கே சொல்கிறேன். கொள்கையை தெரிந்து கொள்கிறோம், அந்த கொள்கையின் அடிப்படைகளையும் ஆதாரங்களையும் அந்த கொள்கையின் மன்னக வழிமுறையை அந்த கொள்கை எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்ற அந்த தெளிவான நுசூஸ் குர்ஆன் சுன்னாவின் வாசகங்களை நாம் மனப்பாடம் செய்வதில்லை. அதனுடைய அர்த்தங்களை கருத்துகளை ஆதாரங்களோடு தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. ஆகவேதான் அரபியிலே சொல்வதை போன்று எத்தனை குள்ளன்னாக இந்த ஆடு மாடுகள் எப்படி என்றால் கூவி அழைப்பவர்கள் பின்னால் ஓடிவிடும். அன்பானவர்களே, கொள்கையில் உறுதியானவர்கள் தனப்புறமாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். ஆதாரங்களை தெரிந்து கொண்டவர்கள் வழிகிட மாட்டார்கள். சத்தியத்தை ஆதாரங்களோடு புரிந்து கொண்டவர்கள் அவர்கள் வழிகிட மாட்டார்கள். இன்று ஒரு சில நேரங்களில் நமக்கு வருத்தம் தெரிகிறது. நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு கொள்கையை பேசியவர்கள் இன்று வேறு கொள்கைக்கு சென்று விட்டார்களே என்பதாக நாம் வருத்தப்படும் போது அதற்கு என்ன காரணம்? அவர்கள் இந்த கொள்கையை புரியவில்லை, அவர்கள் இந்த கொள்கையை ஆதாரத்தோடு விளங்கவில்லை. ஏதோ சில நன்மைக்காக உள்ளே வந்தார்கள், அது அவர்களுக்கு கிடைக்காத போது அதை விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்காக உள்ளே வந்தார்கள் என்று நினைக்காதீர்கள். குர்ஆன் சுன்னாவிற்காக உள்ளே வந்தவர்கள் அந்த குர்ஆன் சுன்னாவை விட்டு வெளியேற மாட்டார்கள். இந்த ஜமாத் குர்ஆன் சுன்னாவிலிருந்து காலியாகி விட்டதா? இதிலே குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள் போதிக்கப்படுகின்றதா இதை விட்டு வெளியேறுவதற்கு? அப்படி என்றால் வேறு ஏதோ நோக்கத்திற்காக உள்ளே வந்தார்கள். அந்த நோக்கம் அவர்களுக்கு கிடைக்காத போது அதை விட்டு அவர்கள் விலகிச் செல்கிறார்கள். தவிர சத்தியத்திற்காக அல்ல. அன்பானவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எனவேதான் தாகூத் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய உஸ்தாத் அவர்கள் கூட மகரிபுக்கு முன்பு அவர்கள் பேசிய அந்த உரையிலே சூரா நஹ்லுடைய 36வது வசனத்தை ஓதி காட்டினார்கள். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنْ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம். எதற்காக அந்த தூதரை அனுப்பினோம்? أَنْ اعْبُدُوا اللَّهَ அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுங்கள். உங்களது வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே பரிசுத்தமாக்குங்கள். وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ வழிபாடுகள் ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுக்கு தேவை பரிசுத்தமான மார்க்கம். அல்லாஹ் பரிசுத்தமான தீனை, தெளிவான மார்க்கத்தை, கலப்படமற்ற மார்க்கத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அன்பானவர்களே, தாகூத் என்றால் யார்? தாகூத் என்றால் யார்? இந்த பெயரையே அதிகமான பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள். இந்த தாகூத், இதை தெரிந்து கொள்வது நம்முடைய உசூல், நம்முடைய மனிதத்திலே மிக முக்கியமான ஒன்று. ஏ அல்லாஹுதானா தாகூத் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். தாகூத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாகூத்திற்கு பின்னால் செல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அலம் தர இலல் லதீன ஊதூ நஸீபன் மினல் கிதாப் யஷ்தரூன தலாலா சொல்கிறார். யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வழிகேட்டை விலக்கி வாங்கினார்கள். வைமினூன பில் ஜிபிரி வத்தாகூத் ஜிபிரி உங்களை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குகின்றார்களோ, உங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து தூரமாக்குகின்றார்களோ, யார் தன்னை வணங்குவதற்கு அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் உங்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து தூரமாக்குகின்றார்களோ, அல்லாஹ்வுடைய அந்த நபியின் வழிமுறையிலிருந்து தூரமாக்குகின்றார்களோ, யாரெல்லாம் தன்னை வணங்கும்படி அழைக்கின்றார்களோ, அல்லது யாரெல்லாம் தனது சட்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இறைவனின் சட்டங்களை விட வேண்டும், இறைவன் கூறிய மார்க்கத்தின் சட்டங்களை விட வேண்டும் என்று அழைக்கின்றார்களோ, இவர்கள் எல்லாம் தாகூத்திலே வருவார்கள். தாகூத்திலே யார் வருவார்கள்? யார் தன்னை வணங்குவதற்கு அழைக்கின்றாரோ, யார் கவனமா கேட்கிறீங்களா, நான் பேசிக்கிட்டே போட்டுமா, யார் தன்னை வணங்குவதற்கு அழைக்கின்றார்களோ, யார் தன்னை வணங்குவதற்கு அழைக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து உங்களை தடுக்கின்றார்களோ, யார் நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதிலிருந்து உங்களை தடுக்கின்றார்களோ, கவனியுங்கள், யார் நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதிலிருந்து, நபியை ஏற்றுக்கொள்வது என்றால் நபி என்று நபியை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கௌரவியங்கள், நபி என்று நபியை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நபியை ஏற்றுக்கொள்வது என்றால் நபியை நபியாக ஏற்றுக்கொள்வதும், அவர் சொல்வதை சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வதும். நபியை ஏற்றுக்கொள்வது என்றால் இப்போது அதிலே இரண்டு கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நபியை நபி என்று ஏற்றுக்கொண்டால் போதும், நபியின் கூற்றுகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அதை நாங்கள் பிரித்து பார்ப்போம். அன்பானவர்களே, இப்போது குறிப்பாக நாம் பேசக்கூடிய இந்த விஷயம் நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டது. சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாது. இந்த தாகூத்தை பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த தாகூத்தினுடைய வழிகேடு ஒன்று, மார்க்கத்தை நிராகரிப்பதற்கு உங்களை தூண்டும், அல்லது இந்த தாகூத்துடைய வழிபாடு, இந்த தாகூத்துடைய செயல்பாடுகள் மார்க்கத்தில் உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்தி, மார்க்கத்தில் உங்களுக்கு சந்தேகங்களை உண்டு பண்ணி, நேரான வழியிலிருந்து கடன் பொருளை செய்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா.
தாவூதுடைய வேலை ஒன்று மார்க்கத்திற்குள் வரவிடாமல் தடுப்பது, அல்லது மார்க்கத்தை விட்டு முற்றிலுமாக வெளியேற்றி விடுவது, அல்லது மார்க்கத்திற்குள் உங்களுக்கு குழப்பங்களை உண்டு பண்ணி சந்தேகங்களை உண்டு பண்ணி நேரான வழியிலிருந்து தடம் புரளச் செய்வது, இதுதான் தாவூதுடைய வேலை என்பவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தாவூதுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை தான் இன்று மக்களிலே சிலர் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியை நாங்கள் நன்றியாக ஏற்றுக்கொள்வோம், அதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. வேறு எதிலே சந்தேகம்? அந்த நபி கூறிய ஹதீஸ்கள், நபி கூறிய அந்த செய்திகள் எல்லாம் முற்றிலும் எல்லாமே உண்மையா, அல்லது அந்த செய்தி உண்மையா அல்லது பொய்யா, அந்த செய்தி இந்த மார்க்கத்திற்குள் கட்டுப்பட்டதா, அதாவது மார்க்கத்தில் நம்ப வேண்டிய விஷயங்களில் கட்டுப்பட்டதா இல்லையா என்பதை நம்முடைய அக்கல், நம்முடைய அறிவு முடிவு செய்யும் என்று சொல்கிறார்களே அன்பானவர்களே, இவர்கள் தாகூத் என்பதை மறந்து விடாதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல விஷயம் கவனிக்கிறீங்களா? புரியல, திரும்ப சொல்ல பாருங்க. தாகூத் என்று சொன்னால் சிலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். தாகூத்தின் ஒரு வகை சிலைகள், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய சிலைகள் மற்றும் எதுவாக இருந்தாலும் சரி, தர்காக்களாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் தங்களை வணங்க வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் தாகூத்திலே வருவார்கள். ஆனால் சில நபிமார்களை சில நல்லவர்களை மக்கள் வணங்குகின்றார்களே, அவர்கள் தாகூத்தில் வரமாட்டார்கள். ஏன்? தாங்கள் வணங்கப்படுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தாங்கள் வணங்கப்படுவதை அவர்கள் நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். அன்பானவர்கள், இப்போது நாம் பேசக்கூடிய இந்த தாகூத்துடைய ஒரு முக்கியமான வகை யார், எது, யார் இந்த மார்க்கத்தில் சந்தேகங்களை உண்டு பண்ணி மார்க்கத்தை மீறுவதற்கு தூண்டுகின்றார்களோ. அன்பானவர்களே, வழிகேட்டுடைய மிகப்பெரிய ஒரு வாசல் மிக, அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சில விஷயங்களை நீங்கள் தவறு என்று அறிந்து செய்வீர்கள், அதிலிருந்து உங்களுக்கு தௌபாவிற்கு வாய்ப்பு கண்டிப்பாக எப்போதாவது கிடைக்கும். எப்போது ஒரு விஷயத்தை தவறு என்று தெரிந்து செய்யும் போது, அதாவது தவறு என்று தெரிகிறது ஏதோ சூழ்நிலையில், மரத்தில், அலட்சியத்தில் அல்லது மனைச்சியின் உந்துதலில் மனிதன் செய்து விடுகிறான், இதற்கு தௌபாவுடைய வாய்ப்பு உண்டு. ஆனால் எப்போது மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவனுடைய மன இச்சையின்படி வழிகேட்டை நேர்வழி என்று கருதி செய்கிறானோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தீனில் இல்லாத ஒன்றை, கவனமாக கேளுங்கள், தீனில் இல்லாத ஒன்றை தீனாக நினைத்து செய்கிறானோ, மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக்கி செய்கின்றானோ, அவனுக்கு தௌபாவுடைய வாசல் இல்லை, அவன் அதிலிருந்து வெளியேறுவதற்குண்டான வாசலை அவன் வைத்துக் கொள்ளவில்லை. அவன் அதிலிருந்து வெளியேறுவதற்குண்டான எண்ணங்களே அவனுக்கு இருக்காத காரணம், அவன் செய்வதை சத்தியம் என்றும் மார்க்கம் என்றும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கக்கூடிய ஒன்று என்றும் அதுதான் உண்மை என்றும் எண்ணத்திலே செய்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த வகையை தான் நாம் ஆழமாக மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா? அந்த சிந்தனைகளால் நாம் தாக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த சிந்தனை நமது கொள்கையிலே நமது செயல்பாட்டிலே புகுந்திருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அன்பானவர்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுத்தானா முதலில் இன்காரை கொடுத்தான், பிறகு இக்ராரை கொடுத்தான். நீ மறுத்துவிடு, என்னை தவிர அனைத்தையும் மறுத்துவிடு, நான் ஒருவனை மட்டுமே நீ ஏற்றுக்கொள். அன்பானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்கின்ற அதே நேரத்தில் மூமின்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்றை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாத அனைத்தையும் நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஈமானுடைய நிலை. அல்லாஹ்வுடைய தீன் ஒன்றை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தீனை தவிர அனைத்தையும் நிராகரிப்பதுதான் இஸ்லாம்.
இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம், மற்றவர்களை பற்றி, மற்றவர்கள் வணங்குவதை பற்றி எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டோம் என்பதல்ல ஈமான் என்பது. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. அல்லாஹ்வுத்தாலா எப்படி சொல்கிறானோ அல்லாஹ்வை தவிர அவர்கள் அழைக்கக்கூடிய அனைத்தும் பொய்யானது. அல்லாஹ்தான் உயர்ந்தவன், மிகப்பெரியவன். அது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தீனை தவிர எதுவும் மனிதனுக்கு வழிகாட்டாது, மனிதனை நேர்வழிப்படுத்தாது, மனிதனை சீர்படுத்தாது. இந்த நம்பிக்கையை கொண்டவன் தான் முஸ்லிம். இங்கே திரும்ப உள்ளே வாழ்கிற அன்பானவர்களே, இதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சொன்னீங்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒருவர் வழிகடுகிறான் என்றால் அவன் யாரால் வழிகடுகிறான்? தாகூத்தால் வழிகடுகிறான். இதைத்தான் அன்பானவர்களே இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பயப்படுகிறேன் அதிகமாக எனக்கு பின்னால் என்னுடைய உம்மத்துகள் விஷயத்திலே. அன்பானவர்களே, நம்மை பற்றிய கவலை, நேர்வழியில நம்மை விட்டு சென்ற அந்த நபி நாம் நேர்வழி பெறுவதற்கு எவ்வளவு சிரமங்களை எடுத்தார்கள் என்று பாருங்கள், எவ்வளவு துன்பங்களை எல்லாம் அவர்கள் சகித்தார்கள், எவ்வளவு பெரிய சோதனைகளை எல்லாம் அவர்கள் எதிர்கொண்டார்கள். அந்த நபி நாம் வழிகட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எவ்வளவு பயந்திருப்பார்கள். நம்முடைய உஸ்தாத் அழகாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படவில்லை, நம்முடைய பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படவில்லை, விதித்தது கிடைக்கும், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே என்னுடைய உம்மத்து எப்படிப்பட்டு எப்படி இருக்கிறது, எனது உம்மத்து அல்லாஹ்வை தெரிந்து கொண்டதா, தனது நபியை தெரிந்து கொண்டதா, நேர்வழியை தெரிந்து கொண்டதா, சத்தியத்தை தெரிந்து கொண்டதா, அதுதான் நபியின் பிரச்சாரமாக புரட்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கவலையை பாருங்கள், அந்த கவலை நமக்கு வர வேண்டாம். சொன்னார்கள், எனது உம்மத்தின் மீது நான் பயப்படுவதெல்லாம், எனது உம்மத்தின் மீது நான் பயப்படுவதெல்லாம் யாரு தெரியுமா? அல் அய்மத்தல் முதல்லி, அல் அய்மத்தல் முதல்லி, வழி எடுக்கக்கூடிய தலைவர்களை. என் உம்மத்திற்கு வறுமையை பார்த்து நான் பயப்படவில்லை, என் உம்மத்தின் ஆட்சி அதிகாரத்தை பார்த்து, அவர்களின் பலவீனத்தை பார்த்து, அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளோ சோதனைகளோ எதிரிகள் அவர்கள் மீது பாய்ந்து வருவதை பார்த்தோம். இதை பற்றியெல்லாம் நபி கவலைப்படவில்லை. நபியினுடைய கவலை எதுவாக இருந்தது? அல் அய்மத்தல் முதல்லி, வழி எடுக்கக்கூடிய இமாம்கள், வழி எடுக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர்களால் என்று பயந்தார்கள். அப்படி என்றால் நபி என்று கூறியவர்களே, நாம் எந்த இமாமுக்கு பின்னால் செல்கிறோமோ, அதாவது இமாம் என்று சொன்னால் மஸ்ஜிதிலே தொழ வைப்போர் மட்டுமல்ல இமாம், யாருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அவர்களை நீங்கள் தீனிலே உங்களுக்கு இமாமாக ஆக்கிவிட்டீர்கள். உங்களுடைய இமாம் குர்ஆனா சுன்னா. இந்த அன்பானவர்களே, குர்ஆன் சுன்னா என்று சொல்லிய நாவுகள் குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா அப்படி என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு இதற்கு எங்களுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் என்ன கருத்து சொல்லி இருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், இந்த சத்திய சமூகத்தில் இருந்து விலகி இதில் இருப்பவர்களை கடன் புரண்டவர்கள் என்று சொல்கிறார்களே, கடன் புரண்டவர்கள் யார்? அல்லாஹ் பாதுகாப்பான. குர்ஆன் சுன்னாதான் மார்க்கம் என்றதற்கு பிறகு இதற்கு என்ன கருத்து நமது தலைவர் சொல்கிறார் என்றால்,
அங்கே பின்பற்றப்படுவது குர்ஆனா சுன்னாவா அல்லது தலைவரின் கருத்தா? இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்களாலே சிலர் சொன்னார்கள், நான் உங்கள் மீது பயப்படுகிறேன். பதில் எடுக்கக்கூடிய இமாம்களை அன்பானவர்களே, இடையிலே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நபித்தோழர்களுடைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்தது. அவர்கள் ஒரு பெரிய அறிஞர், குர்ஆனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர், மார்க்கத்தின் சட்ட ஞானங்களை உடையவர். வயது குறைவாக இருந்தாலும் மூத்த சஹாபாக்களிடத்திலே கல்வி படித்தவர். ஏன் அபூபக்கரிடத்திலே, உமரிடத்திலே, உஸ்மானிடத்திலே, அலி இடத்திலே, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இடத்திலே, சஅத் இப்னு அபி வக்காஸ் இடத்திலே, இன்னும் மூத்த நபித்தோழர்களிடத்திலே எளிமை படித்த ஒரு சஹாபி. அன்பானவர்களே, சஹாபாக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுடைய கண்ணியம் எப்படி பேணப்பட்டது என்பதை ஹதீஸ்களின் நூல்களை படிப்பவர்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் என்று வந்துவிட்டார், இன்று யார் நபித்தோழர்களை நேசிக்கக்கூடிய நபித்தோழர்களின் அந்த பார்வையில் தான் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நன்மை சஹாபாக்களை தக்லீது செய்கிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு சந்தேகம் நம்மிலே யாருக்காவது இருக்குமே ஆனால் அவர்கள் உடனடியாக அந்த சந்தேகத்தை இந்த மஜ்லிஸிலே நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சஹாபாக்களின் பார்வையில் என்றால் குர்ஆன் ஹதீஸ் எது சஹாபாக்களின் மூலமாக நமக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கோ ஹதீஸின் ஒரு ஹதீஸுக்கோ சஹாபாக்கள் சொல்லாத விளக்கத்தை நாம் சொல்ல மாட்டோம். அவர்கள் புரியாத ஒன்றை ஆராய்ச்சி செய்து இந்த ஹதீஸை இப்படித்தான் பிணைக்க வேண்டும் என்று நமது மனைவி ஏற்ப குழப்ப மாட்டோம். அதுதான் சகாபாக்களை பின்பற்றுவது. ஒரு உதாரணத்தை சொல்ற உதாரணம் ரெண்டு மூணு சொல்லிட்டு இருக்க மறந்துடாதீங்க. இடையில எந்த உதாரணம் கேட்பேன், இது ரெண்டாவது உதாரணம். ஏற்கனவே ஒரு உதாரணம் ஒன்று மிச்சம் இருக்கு, அதுக்கு மேல இன்னொன்று இமாம் அபூதாவூத், அது மட்டுமல்ல ஹதீஸ் கலையினுடைய 6-7 அறிஞர்கள் தரம் பார்த்து பதிவு செஞ்ச ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸோட ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய அமலும் சேர்ந்துருச்சு. எப்படி சஹாபாக்களுடைய இஜ்மா என்று சொல்லப்படும் ஹதீஸும் இருக்கிறது, சஹாபாக்களுடைய அமலும் இருக்கிறது. மன் பத்தல தீனஹு ஃபக்துலுஹு, யார் தனது மார்க்கத்தை மாற்றுவானோ அவரை கொன்றுவிடுங்கள். மன் பத்தல தீனஹு ஃபக்துலுஹு, யார் தன்னுடைய தீனை மாற்றி விடுவானோ அவரை கொன்றுவிடுங்கள். அதாவது இது இஸ்லாமிய ஆட்சி நடத்தக்கூடிய ஹலீஃபாவுக்குள்ள சட்டம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முற்றுகையிடப்பட்ட போது மக்களை பார்த்து தங்களது வீட்டிலிருந்து சொல்கிறார்கள், மக்களே என்னை கொல்ல வேண்டும் என்று நீங்கள் துடிக்கின்றீர்களே, நான் என்ன பாவம் செய்தேன்? அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், லா துக்தலு நஃப்ஸு மினதுன் இல்லா பிஇஹ்தா ஸலாத்தி, ஒரு மூமினான உயிர் மூன்று குற்றங்களில் ஒரு குற்றங்களுக்காகவே தவிர கொல்லப்படக்கூடாது என்று. ஒரு மூமினான உயிர் மூன்று குற்றங்களில் ஒரு குற்றத்திற்காகவே தவிர, இந்த மூன்று குற்றங்களில் எந்த ஒரு குற்றத்தையும் ஒரு மூமினான உயிர் செய்யவில்லை என்றால் அந்த மூமினான உயிரை சொல்லுங்கள் கொல்லக்கூடாது என்று நபி சொன்னார்கள். இரு சிதாதும் இஸ்லாமின், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர் மதமாக இருந்தால் முந்ததாக இருந்தால் அல்லது இஸ்லாமின் திருமணம் முடிந்ததற்கு பிறகு அவர் விமச்சாரம் செய்திருந்தால் அல்லது ஒரு உயிரை அவர் கொண்டிருந்தார், வேறொரு உயிரை அவர் கொண்டிருந்தார், இந்த மூன்று குற்றங்களுக்காகவே தவிர ஒரு உயிர் கொல்லப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களே, இந்த குற்றத்தில் நான் எதை செய்தேன், என்னை கொல்லப் போகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். வைத்துக் கொள்ளுங்கள் சம்பவம் இங்கே என்ன, யார் இஸ்லாமை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிலிருந்து வெளியேறுகிறார்களோ அவர்களை கொண்டு விடுங்கள் என்று ஹலீஃபாவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சட்டம் ஹதீஸ்.
நம்ம என்ன கேட்கிறோம், உங்களுக்கு ஹதீஸ் தான் மார்க்கம் என்றால் ஹதீஸுடைய வார்த்தை தெளிவாக இப்படி இருக்க இங்க பாருங்கள் இந்த ஹதீஸ் எப்படி குதரப்படுகிறது சொல்லுகிறார்கள். அப்ப இப்படி ஹதீஸை ஏற்றுக்கொண்டா மக்கள் என்ன நினைப்பார்கள்? இஸ்லாமிலே கருத்து சொல்வதில்லை என்பது நபி, இதற்குத்தான் சொல்வார்கள் நபிக்கு எடுத்துக் கொடுப்பது. நபி தப்பு செஞ்சிட்டாரு தவறா சொல்லிட்டாரு நபிக்கு எடுத்துக் கொடுப்பது. இந்த ஹதீஸை அவர்கள் எழுதி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை நாம் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஹதீஸ் தவறாக புரியப்பட்டு விட்டது, காலம் காலமாக தவறாக புரியப்பட்டு விட்டது. உம்மத்துடைய எண்ணோராலும் சஹாபாக்கள் காலத்திலிருந்தே தவறாக புரிந்தது மட்டுமல்ல, அவர்கள் எடுத்திலே சொல்கிறார்கள் தவறாக புரிந்து பல உயிர்களை அநியாயமாக கொன்றுவிட்டார்கள். இதைத்தான் சொல்கிறேன் அன்பானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றிலிருந்து உங்களை வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள். இமாம் என்பவர் யார்? ஒரு பான் சுன்னாவை உன்னதை உன்னதுபடி உங்களுக்கு கற்பித்து அதன் அடிப்படையில வழிநடத்தக்கூடியவன் தான் உங்களுடைய நேர்வழி காட்டக்கூடிய இமாமே தவிர, குர்ஆன் ஹதீஸை சொல்லிவிட்டு அதை அப்படி புரியக்கூடாது, புரிந்தால் குழப்பம் வந்துவிடும். எப்படி எப்படி அந்த காலத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு கை இருக்கிறது என்று சொன்னால், கை இருக்கிறது என்று சொன்னால் கை என்று புரிந்து கொண்டாலும் குழப்பம் வந்துவிடும். கையை இப்படி விளங்கி கொள்வோம். முகம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது, இல்லை முகம் இருக்கிறது என்று அப்படியே சொன்னால் மக்கள் குழப்பப்படுவார்கள், உடனே அந்த ஆயத்தை மாற்றிவிடுவோம். அந்த வழிகேட்டுக்கும் இந்த வழிகேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் ஒன்றை செய்தார்கள், நீங்கள் மற்றொன்றை செய்கிறீர்கள். அவர்கள் குர்ஆனிலே செய்தார்கள், நீங்கள் ஹதீஸிலே செய்கிறீர்கள். ஏன் குர்ஆனுடைய வசனங்களுக்கும் நீங்கள் செய்யத்தான் செய்கிறீர்கள். மாணவர்களே என்ன சொல்கிறார்கள், ஹதீஸ் எப்படி இருக்கிறது? மன் மத்தல தீனம், தீனை மாற்றுபவர். இவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், இங்கே தீ என்று ஒன்று மறைந்திருக்கிறது, மார்க்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தினார். அதாவது விதரத்து செய்தவர்களை கொண்டு விதரத்து செய்பவர்களை கொண்டு விடுவது. அந்த அடிப்படையில பார்த்தாலும் முதல் உறுப்பு தான் அல்லாஹ் பாதுகாக்க நம்ம யாரும் சொல்லல. ஏன்னா இது இஸ்லாமிய கிலாபத், இஸ்லாமிய ஹுக்குமத்து செய்ய வேண்டிய வேலை. யாரு சட்டத்தை கையிலெடுக்கிறார்கள்? நம்முடைய வேலை பிரச்சாரம் செய்வது, மக்களுக்கு எடுத்துச் சொல்வது, நன்மையின் பக்கம் அழைப்பது. அன்பானவர்களே இங்க பாருங்கள், ஹதீஸ் தெளிவாக சொல்லப்படுகிறது, மார்க்கம் தெளிவாக இருக்கிறது. அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய இமாம்களுக்கு பின்னால், ஆளுங்களுக்கு பின்னால், அறிஞர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்கிறீர்களா, அல்லது அந்த ஹதீஸுகளை ஆயத்துகளை தன்னுடைய மனைவிகளை கொண்டு வலை நெளித்து அதை சுழற்றி தங்களுடைய மனைவியில் போட்டு உங்களுக்கு போதிக்கக்கூடியவர்களுக்கு பின்னால் செல்கிறீர்களா? இதை குறித்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்களும் பயந்தார்கள். என்னுடைய உம்மத்து மீது எனக்கு பயம், வழிகெடுக்கக்கூடிய இமாம்களை. இப்போது முதலாவது உதாரணத்திற்கு சொல்லும் ஹதீஸ், சஹாபாக்களை பற்றி பொய் பிரச்சாரம் செய்கிறார்களே, சஹாபாக்களின் கருத்துகளின் அடிப்படையில் மார்க்கத்தை புரிய வேண்டும், அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை குர்ஆன் ஹதீஸுக்கு புதிதாக நாம் உண்டாக்க கூடாது. அப்படி உண்டாக்கி சென்று கொண்டே இருந்தால் மார்க்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லி மக்களை குழப்புவார்கள் என்று நாம் மக்களுக்கு தெளிவான சுண்ணாவை நிலைநிறுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய அந்த கட்டுக்கோப்பை உடைக்க நினைக்கிறார்களே. ஏன் தெரியுமா? தங்களுடைய மனைவிக்கு ஏற்ப நாடும் ஒன்றை மார்க்கத்தில் மார்க்கமாக தூக்குவதற்குத்தான் அவர்கள் இந்த கட்டுப்பாட்டை உடைக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், இப்ப பார்க்கிறது எல்லாம் அனுபவம். தங்களது மாணவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களிலே சிலர், நான் அபூபக்கர் உமரிடத்திலிருந்து இப்படி இப்படி சில வார்த்தைகளை சட்டங்களை கேட்டிருக்கிறதே என்று சொல்கிறார்கள். உண்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதை அந்த மாணவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நம்முடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டு கலீஃபாக்கள், இந்த மார்க்கத்திலே இரண்டு முடித்தறிஞர்கள், மார்க்க சட்டங்களை ஆராய்ந்து மக்களுக்கு வழிநடத்தக்கூடிய கலீஃபாக்கள். அலைக்கும் பிசுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாய ராஷிதீன் அல் மஹ்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மதரசாவிலே படித்தவர்கள், கல்வி படித்தவர்கள், நபியிடமிருந்து சான்று கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வார்த்தையை சொல்லி
இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் இப்படி இப்படி ஹதீஸுகளை அறிவிக்கின்றீர்கள், ஆனால் அபூபக்கர் உமருடைய வார்த்தை சில இப்படி இப்படி இருக்கின்றன என்று இப்னு அப்பாஸ் இடத்திலே சொல்கிறார்கள். அப்போது இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பாருங்கள். நான் பயப்படுகிறேன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்கள் மீது கல்மழை இறங்கி விடுமோ என்று, அல்லாஹ் உங்களை தவித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்று ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இறங்குவது என்று பயப்படுகிறேன், கல் மழை உங்கள் மீது இறங்குவது என்று பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி ஏதாவது சொல்லிவிடுவார்களா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஹதீஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம், இஜ்திஹாதின் அடிப்படையில் ஒரு சட்டத்தை அவர்கள் சொல்லி இருக்கலாம், உமர் ஃபாரூக் அவர்களுக்கு ஏதாவது சில ஹதீஸ்கள் தெரியாமல் இருக்கலாம், அந்த சூழ்நிலையில் இஜ்திஹாதின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கலாம், அதை அந்த மாணவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் எப்போது இப்னு அப்பாஸ் ஹதீஸை அறிவிக்கின்றாரோ, நம்மை பொறுத்தவரை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி பெரியவரா நடுத்தரமானவரா சிறியவரா என்று பார்க்க மாட்டோம். அவர் காலரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா என்று அறிவிக்கின்றாரா என்றுதான் பார்ப்போம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு நபித்தோழர் அறிவிக்க, அவரிடமிருந்து நம்பகமான தாபியை அறிவிக்க, அவரிடமிருந்து நம்பகமான தபீ தாபியை அறிவிக்க, அவரிடமிருந்து நம்பகமான ஹதீஸ்களை அறிஞர் ஒருவர் தனது நூலிலே பதிவு செய்து விட்டார், ரசூலுல்லாஹின் வாயிலிருந்து ஒரு செய்தியை நேரடியாக அவருடைய காலத்திலே நாம் கேட்டால் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் ஈமான் கொண்டாக வேண்டும். இதுதான் கொள்கை என்பானவர்கள். குழப்புவது அல்ல, வழிகெடுப்பது அல்ல, இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று அந்த ஹதீஸ்களிலே விளையாடுவது அல்ல. இங்கே பாருங்கள், இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறார், நான் உங்களுக்கு கால ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறேன், நீங்கள் கால அபூபக்கர் கால உமர் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இறங்கி விடாதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. இன்று 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய அடிப்படைகள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் இதுதான் என்று அறியப்பட்டதற்கு பிறகு, முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம் அல்லாதவர்களும் இஸ்லாம் இதுதான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் ஒழுக்கங்கள் ஆதாரங்களோடு தெளிவானதற்கு பிறகு 1400 ஆண்டுகளாக நம்பப்பட்டு வந்த இஸ்லாம் குழப்பமாக இருக்கிறது, நாங்கள் சுத்தப்படுத்தப் போகிறோம். எப்படி இப்படியே எழுதி இருக்கிறார்கள் பல விஷயங்களில், இது ஹராமாக இருக்குமா ஹலாலாக இருக்குமா, இது சரியா தப்பா என்ற குழப்பங்கள் நீடிக்கிறது. எனவே இனி எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஆதாரத்தோடு தெளிவாக ஆராயப் போகிறோம், அவ்வப்போது எங்களுடைய ஆய்வுகளை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருப்போம். இனி யாரும் கலிமா சொல்லும்போது யாருலா நான் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ற அண்ணனுடைய கருத்து வரும்போது எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நம்புறேன், அதையும் கேட்டு சொல்லும். எப்படி யாருலா நான் மார்க்கத்தை நம்புறேன், அண்ணனுடைய கருத்து வரும்போது அந்த கருத்து அவர் சரின்னு சொன்னா அவர் சரின்னு சொன்னதை நான் சரின்னு ஏற்றுக்கிறேன், அவர் தப்புன்னு சொன்னதை நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் என்பதை சேர்த்து சொன்னாதான் ஈமானே பூர்த்தியா. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்றுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்றுக்கு முன்னால் அபூபக்கருடைய கூற்றை கொண்டு வந்தாலும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும் என்று ஒரு நபித்தோழர் பயப்படுகிறார் என்றால், இங்கே அல்லாஹ்வுடைய தூதரின் கூற்று நிராகரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய கருத்துக்காக வேண்டி, ஒரு மனிதனுடைய பிடிவாதத்துக்காக வேண்டி, ஒரு தனி மனிதனுடைய அபிப்பிராயத்துக்காக வேண்டி நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் நிராகரிக்கப்படுகின்றன. இந்த உம்மத்தா, இந்த உம்மத்தின் மூத்த அறிஞர்களா, சமுதாய பொதுமக்களால் அல்ல, இந்த உம்மத்தின் மூத்த அறிஞர்களா, அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே வாழ்ந்து மரணித்து ஒவ்வொரு ஹதீஸையும் சுட்டி பார்த்து தேடி தேடி ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து சரிபார்த்து பதிவு செய்த மூத்த அந்த அறிஞர்களின் உலமாக்களின் தரம் பார்க்கப்பட்ட ஹதீஸ் நூல்கள்
எந்த அறிவு இருந்தாலும் அதை பின்பற்றுவதா, அதை பின்பற்ற வேண்டுமே. இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாயிற்று, எனது வாழ்க்கைக்கு வேண்டியதாயிற்று என்று பார்க்கப்பட வேண்டிய பார்வைகள் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய போலியாக பின்தளத்தை செய்யக்கூடிய அந்த மக்களிடத்திலே இந்த ஹதீஸுகள் எப்படி பார்க்கப்படுகின்றன? முதலாவதாக அவர்கள் எந்த ஹதீஸை எடுத்தாலும் சரி, எப்படிப்பட்ட நூலிலிருந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி, அவர்களுடைய பார்வை சந்தேக பார்வை. இதுதான் அன்பானவர்களே முனாபிக்குகளிடத்தில் இருந்த பார்வை. சொல்றது புரிகிறதா இல்லையா? கவனியுங்கள், வேகமா பேசுற விஷயத்தை விட்டாதீங்க. முனாபிக்குகளிடத்தில் இருந்த பார்வை, நபி சொன்னால் சந்தேகத்தோடு தான் பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வசனம் இறக்காத வரை ஒத்துக்கொள்ள மாட்டார். எப்போதுமே முனாபிக்குகளுடைய தன்மை இதுதான். இதுதான் இன்று குர்ஆன் ஹதீஸுடைய கொள்கையாக மட்டுமல்ல, இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் யாரே, அவர்களுடைய ஜமாத்தையும் அவர்களுடைய ஜமாத்தின் தலைவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் உம்மத்திலே முஷ்ரிக்காகிவிட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் தொடக்கூடாது, அவர்களுடைய மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடாது, அவர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, அவர்களிடத்தில் திருமண உறவுகள் வைக்கக்கூடாது என்ற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கொள்கையை மதத்தை பிரித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை தூண்டி இருக்கிறது தான். இதைத்தான் அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறார்? எந்த ஒரு வசனத்தை கொண்டு இந்த அழைப்பு பணியின் தொடக்கத்திலே உம்மத்தை நாம் அழைத்தோம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இதை நாம் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? எங்கள் அண்ணனிடத்தில் கொண்டு வாருங்கள், எங்கள் அண்ணன் தர்ஜுமாவை பாருங்கள். அன்பானவர்களே, இவர்களுடைய மன இச்சையை மார்க்கத்திற்குள் புகுத்துவதற்காக இவர்கள் செய்த பிந்தலாட்டங்கள் என்ன? சஹாபாக்களை நிராகரிக்க வேண்டும், நபிக்கு பின்னால் சஹாபாக்கள் வழிகட்டி விட்டார்கள், மார்க்கத்தில் பிதழ்களை புகுத்து விட்டார்கள், மனைச்சியை புகுத்து விட்டார்கள், அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். பிறகு அரபி மொழியின் அடிப்படை எல்லாம் பொய், எல்லாம் கவிஞர்களால் புனையப்பட்டது, அரபி மொழிக்கென்று எந்த இலக்கணமும் எங்களுக்கு தேவையில்லை, அரபி மொழியின் அகராதியும் எங்களுக்கு தேவையில்லை, தப்சீரும் தேவையில்லை. என்ன கடைசியில் மிந்த போகிறது? அவர்களது மனைச்சி. எல்லா தப்சீரையும் தூக்கி எறிகிறது, எல்லாம் குப்பை. எதை தவிர? அவர்களது மாச பத்திரிகையை தவிர, ஏகத்துவ மாச பத்திரிகையை தவிர எல்லாம் குப்பை. உலக முஸ்லிம்களுக்கு எல்லாம் இனி உலக மொழிகளிலே ஏகத்துவ பத்திரிகை, அவர்களுடைய பாரதர பத்திரிகை மொழிபெயர்க்கப்பட்டு முஸ்லிம்களுக்கு எல்லாம் இஸ்லாம் இஸ்லாம் என்று அறிவிப்பு செய்ய வேண்டிய கட்டாயமாக இருக்கிறார்கள். இனி குர்ஆனை மொழிபெயர்க்க தேவையில்லை. அப்படித்தானே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா மொழிபெயர்ப்பாளர்களும் எல்லா தப்சீர் அறிஞர்களும் தவறாக பேசிவிட்டார்கள், மொழிபெயர்த்து விட்டார்கள். இனி உலகத்தில் மிச்சமாக இருக்கக்கூடிய ஒரே சரியான மொழிபெயர்ப்பு என்ன? மாதத்துக்கு மாதம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இவர்களுடைய முன் பப்ளிகேஷனுடைய கருத்து. எப்படி நான் சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லா தர்ஜுமாவும் குப்பை, எல்லா தர்ஜுமாவும் சரியா செய்யவே இல்லை. அப்ப உங்க தர்ஜுமாவை சரியா செஞ்சுட்டீங்க, அப்ப ஏப்ப மாதத்துக்கு மாதம் எடிஷனுக்கு எடிஷன் மாறிக்கிட்டே இருக்கு? ஒரு எடிஷன்ல ஆயிரத்துக்கு அர்த்தம் இருந்தது, இன்னொரு எடிஷன்ல ஆயிரத்துக்கு அர்த்தத்தை காணும். அன்பானவர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாவிட்டிலும் சொன்னார்கள். நிறைய விஷயம் இருக்கிறது வழிகேடுகள் என்று சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. பாவங்கள் வழிகேடு, சிறுக்கு வழிகேடு, விதாக்கு வழிகேடு, சிறுபாவங்கள் வழிகேடு, மனைச்சி வழிகேடு. அவற்றிலே குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய நம்மிடத்திலே ஷைத்தான் எப்படி விளையாடுகிறான் என்பதை எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துவதுதான் என்னுடைய இந்த தலைக்குரிய நோக்கம். அன்பானவர்கள், என்னடா ஒரு விஷயத்தை பத்தியே பேசுகிறேன்,
குறை நினைக்காதீங்க, ஆனால் இதை பேச வேண்டிய கட்டாயம். ஏன்? நம்மில் உள்ள அப்பாவி ஒரு கூட்டம் வேறு ஒன்றுக்காக வந்த கூட்டம், அவர்களது நோக்கம் நிறைவேறாத போது இதை விட்டு அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இழிவு இல்லாமல் அவர்கள் சொல்வது சரியாகத்தானே இருக்கிறது. ஒரு ஹதீஸ கட்டணம் உங்களுக்கு உதாரணம் சொல்லி சொல்றேன். இந்த சூனிய விஷயத்துல பேசும்போதெல்லாம் அடிக்கடி ஒரு ஹதீஸ கொண்டு வருவாங்க. என்ன ஹதீஸ கொண்டு வருவாங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மூன்று பேர் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க, மூன்று பேர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள். யார் அவங்க என்றால், மதுவை தொடர்ந்து குடிக்கிறவங்க, அப்புறமா உறவுகளை முறிக்கக்கூடியவர்கள். அதுல மூன்றாவதாக ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், முஃமினும் பிஸ்ஸஹரீம், பாக்கியதோடி பாக்கிய எப்படி இருக்கிறது, முஃமினும் பிஸ்ஸஹரீம். இங்க இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கிறார், உன்ன சொல்லும் போது நிறைய ஞாபகத்துக்கு வரும், அது வேற எனக்கு ஒரு பிரச்சனை. அன்பானவர்களே, இவர்கள் ஹதீஸ உங்களுக்கு சொல்லி குழப்பும் போது எந்த ஹதீஸ மறுக்கணுமோ அப்ப நீங்க தெளிவா பாருங்க. அவங்களுடைய பொது மேடைகள் இருக்கட்டும், அல்லது அவங்களுடைய சீடிகள் புத்தகங்கள்ல ஹதீசனுடைய அரபியை மட்டும் எழுத மாட்டாங்க. ஹதீசனுடைய அரபியை எழுத மாட்டாங்க, அதனுடைய தமிழாக்கத்தை வச்சு மட்டும் உங்கள்ட்ட விளையாடுவாங்க. அரபியை கொண்டு வா, அரபியில என்ன வார்த்தை இருக்குன்னு கேட்டா சைலண்டா ஒழிக்கும். ஹதீஸ்ல என்ன வார்த்தை இருக்கிறது? முஃமினும் பிஸ்ஸஹரீம், சிஹரை ஈமான் கொள்ளக்கூடியவன் என்று வருகிறது. சிஹரை நம்பக்கூடியவன் என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. என்ன வார்த்தை இருக்கிறது? சிஹரை ஈமான் கொள்ளக்கூடியவன் என்று வந்திருக்கிறது. சொல்லுங்க, முஸ்லிம்கள்ல யாராவது சிஹரை ஈமான் கொள்கிறார்களா, சிஹரை நிராகரிக்கிறார்களா? இப்லீஸ நம்ம ஈமான் கொள்றோமா நிராகரிக்கிறோமா சொல்லுங்கப்பா? இப்லீஸ ஈமான் கொள்றோமா நிராகரிக்கிறோமா? அப்ப இப்லீஸ் ஒருத்த இல்லைன்னு சொல்றோமா சொல்லுங்கத்தா? இப்லீஸ நிராகரிக்கிறோம் சொல்றோங்க. அப்ப இப்லீஸ் ஒருத்த உலகத்திலேயே கிடையாது, அது அது இப்லீஸ் ஒருத்த இருக்கான்னு சொல்றதே பொய் அப்படின்னு சொல்றோமா? அல்லது இப்லீஸ் என்று ஒருத்தன் இருக்கிறான், அல்லாஹ் அவனை நாம் நிராகரிக்க வேண்டும், அவனை வணங்கக்கூடாது, அவன் பேச்சை கேட்க கூடாது என்ற அர்த்தத்தில் அவனை நிராகரிக்கிறோம் சொல்லுங்க. நிராகரிப்பது என்பதற்கு என்ன அர்த்தம்? இப்லீஸ் இல்லை என்று நிராகரிப்பதா? இப்லீஸ் இருக்கான், ஆனா அவனை வணங்கக்கூடாது, அவன் பேச்சை கேட்க கூடாது. அன்பானவர்களே, சூனியம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் செய்யக்கூடாது, அதை நாம் நெருங்கக்கூடாது. சூனியம் இருக்கிறது என்று சொல்லி அதை செய்பவர்கள், அதை நெருங்குபவர்கள், அதை செய்பவரிடத்தில் செல்பவர்கள் சூனியத்தை ஈமான் கொண்டவர்கள். புரிகிறதா? சூனியத்தை ஈமான் கொண்டவர்கள் என்று யாரை அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன், ரசூலை ஈமான் கொண்டவர்கள். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் என்றால் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை நம்பக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தீனின் படி செல்லக்கூடியவர்கள். ரசூலை ஈமான் கொண்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரசூல் உண்மையானவர், அவருடைய மார்க்கம் உண்மையானது, அவருடைய பேச்சு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதான் அர்த்தம். ரசூலை மக்கத்து காபிர்கள் நிராகரித்தார்கள் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? முகமது ஒரு மனுஷரே இல்லை சொன்னாங்களா? என்னப்பா மக்கத்து காபிர்கள் ரசூல் முகமது அவர்களை நிராகரித்தார்களா, ஏற்றுக்கொண்டார்களா? அப்ப முகமது என்ன ஒருத்தரே இல்ல உலகத்துல அப்படின்னு அர்த்தம். இருக்கிறார், அவரை நாங்கள் நபி என்று நம்ப மாட்டோம், அவர் சொல்வதை மார்க்கம் என்று நாங்கள் ஏற்க மாட்டோம். இதுதான் ஈமான் என்ற வார்த்தைக்கும் குஃப்ர் என்ற வார்த்தைக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். அன்பானவர்களே, ஹதீஸிலே அஹ்மதுடைய ஹதீஸிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? முஃமினும் பிஸ்ஸஹரீம், சிஹரை ஈமான் கொள்பவன். அதாவது அந்த சிஹருக்கு சக்தி இருக்கிறது, இப்லீஸுக்கு சக்தி இருக்கிறது. அவன் தன்னுடைய சக்தியை கொண்டு எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் சூனியத்தை செய்பவர்கள், அதை செய்ய சொல்பவர்கள், அதை ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள். இதானங்க ஹதீஸுக்கு அர்த்தம். எப்படி புலப்படுகிறது ஹதீஸு பாருங்க. ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க, சிஹரை நம்பக்கூடியவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான். முடிஞ்சு போச்சு.
எப்படி விளையாடப்படுகிறது பாருங்கள். வார்த்தை ஹதீஸுடைய வார்த்தைக்கு எப்படி அர்த்தங்கள் விளையாடப்படுகிறது அப்படி பார்த்தா, சஹாபாக்களில் சிஹர் என்று ஒன்று உண்டு என்பதை நிராகரிக்கக்கூடியவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. அவர்களும் சூரியத்தை மறுக்கவில்லை. அவர்களை பார்த்து ஒன்றுக்கு பல முறை காப்பீர்கள் சொன்னார்கள், நீ சூரியக்காரனாக இருப்பாயோ என்று. அப்ப சூரியன் என்று ஒன்று இல்லவே இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர்களாலும் என்ன சொல்லி இருக்க வேண்டும், எப்பா சூரியங்கிறதே பொய்ப்பா, நான் எப்படிப்பா சூரியக்காரனாக இருக்க முடியும் என்று சூரியத்தின் அந்த வுஜூதை, சூரியம் இருக்கு என்ற அந்த அடிப்படையே அல்லாஹ்வுடைய தூதர் நிராகரித்திருந்தால் அந்த விஷயம் முடிந்திருக்கும். அன்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை, நாம் உங்களுக்கு பயப்படுவது அல் அய்மத்தல் முதல்லீன், உங்களை வழிநடத்தக்கூடிய இமாம்களை பயப்படுகிறேன். ஒரு முக்கியமான அடிப்படையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், கவனமாக கேளுங்கள். நம்முடைய உரையினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். இந்த வழிகேடு, இதை பயப்பட வேண்டும், சாதாரணமான விஷயம் அல்ல, நம்மை வழிநடத்தக்கூடியது. கவனியுங்கள், பெரும் பாவத்தை விட அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு பெரும் பாவத்தையும் பெரும் பாவத்தை விட அல்லாஹ்வுடைய தீனிலே மனிதன் அறிவை புகுத்துவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் நபியின் வழிமுறைக்கு முன்னால் ஒரு மனிதன் தனது அறிவை புகுத்துவது மிகப்பெரிய வழிகட்டை உண்டாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தீனில் கவனிங்க, சொல்ல விஷயத்தை கவனிச்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீன்ல சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தீன்ல எப்படி பெரும்பாவம் மனிதனை வழிகெடுக்குமோ, இன்னும் பாவத்தின் எல்லா வகைகளும் மனிதனை வழிகெடுக்குமோ, அதை விட பயங்கரமாக வழிகெடுக்கக்கூடியது எது? அதெல்லாம் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வழிகெடுக்குதுன்னு சொன்னா, இது 1000 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வழிகெடுக்கக்கூடியது. இது தெரியுமா அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய கூற்றிலே நபியின் சுன்னாவிலே அறிவை புகுத்தி கேள்வி கேட்பது. சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான ஒரு சம்பவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவுடைய 284வது வசனத்திலே சொல்கிறான், وَإِن تُبْدُوا مَا فِي أَنفُسِكُمْ أَوْ تُخْفُوهُ يُحَاسِبْكُم بِهِ اللَّهُ. நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் அல்லது மறைத்தாலும் அல்லாஹ் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார். நீங்கள் உங்களது உள்ளங்களில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி அல்லது மறைத்தாலும் சரி, அதற்கு உங்களிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான். 284வது வசனம். இந்த ஆயத்தை ஓதுன உடனே சஹாபாக்கெல்லாம் பயந்தான், பயப்பட வேண்டிய வசனம், நடுங்க வேண்டிய வசனம். யார் ரசூலல்லா, இந்த நஃப்ஸை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்துவது, எதை எதையோ சிந்திக்கிறது, என்னென்னமோ உள்ளத்திலே வருகிறது. அப்படி உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணங்களுக்கெல்லாம் அல்லாஹ் எங்களை குற்றம் பிடித்தால் நாங்கள் அழிந்து விடுவோமே என்று ரசூலுல்லாவிற்கு முன்னால் வந்து மண்டியிட்டு விட்டார்கள். அவங்க கவனிங்க, ரொம்ப கவனமா துல்லியமா கவனிக்கணும். ஒரு விஷயத்தை விட்டாலும் முடிஞ்சு போச்சு. சஹாபாக்களுடைய அணுகுமுறையை பாருங்க, இந்த வசனம் இறங்கினோட பயந்தாங்க, நடுங்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குர்ஆனுடைய ஆசிரியர், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து குர்ஆனை நமக்கு போதிப்பவர் வந்து மண்டிக்கிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்காக அல்லாஹ் எங்களை பிடித்தால் என்ன ஆகும், யார் ரசூலுல்லாஹ் இது எங்களால் முடியாது என்று பயந்தார்கள். இவர்களுடைய செயலுடைய நோக்கம், இவர்களுடைய கேள்வியினுடைய நோக்கம் சரியாக இருந்துச்சு. ஆனா இவர்கள் அந்த கேள்வி கேட்டு ரசூலுல்லாவிற்கு முன்னால் வந்து, யா ரசூலுல்லாஹ் கைஃப நுதீக்குஹு, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை எங்களால் எப்படி சுமக்க முடியும், இதற்கு நாங்கள் எப்படி சக்தி பெறுவோம் என்று கேட்டார்கள் அல்லவா. அந்த கேள்வி ரசூலுல்லாவிற்கு கோபத்தை உண்டாக்கியது. இங்கேதான் உங்களை புரிய வேண்டும் அன்பானவர்களே, உங்களது நோக்கம் சரியாக இருந்தாலும் உங்களுடைய வெளிப்படையான வார்த்தைகள்
அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் தௌபா செய்துதான் என் நோக்கம் சரியாயிருந்துச்சு என்று பெருமை பேச முடியாது. அதனாலதான வாழ்க்கையில உமர் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே அந்த தூய்மையான மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தையும் அல்லாஹ்வின் நேசத்தையும் பெற்ற அந்த உமர் ரசூலுல்லாஹ் உலகத்தில் எதிர்த்து பேசிவிட்டோமே என்று சதக்கா கொடுத்துக் கொண்டே இருக்கிறார், அடிமைகளை உரிமையிட்டுக் கொண்டே இருக்கிறார். அல்லாவிடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ், அந்த நாளிலே உனது நபியை எதிர்த்து பேசிய எனது பேச்சுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்று வாழ்நாள் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள், ஒரு நேரம், ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து பேசியதற்காக, ரசூலுல்லாஹ்வை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக, ரசூலுல்லாஹ் சொன்னதை உடனே அதே நேரத்தில் ஏற்க மறுத்து மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்ட ஒரு சந்தர்ப்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் அடிமைகளை உரிமையிட்டுக் கொண்டே இருக்கிறார். அல்லாவிடத்திலே தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் எனது அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டுமே. அன்பானவர்களே, இன்று நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் மறுக்கப்படுகின்றன. பயந்தால் ஏற்படக்கூடிய கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் இதற்கு என்ன வசனத்தை ஓதி காட்டினார்கள் தெரியுமா? அந்த தோழர்களுக்கு, தோழர்களே, இஸ்ரவேலர்கள் சொன்னதை கூட நீங்கள் சொல்கிறீர்களா? தங்களது வேதத்திலே சிலரை நாங்கள் ஏற்போம், சிலரை மறுப்போம் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னதை கூட நீங்கள் சொல்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லிவிட்டார், அவன் சொல்லுகிறான், யா அல்லாஹ், நீ எப்படி எங்களை விசாரித்தால் என்ன, எங்களை கட்டித்து விடாது என்று அல்லாவிடத்தில் மன்றாட மண்டியிடு. நீ இப்படி கேட்காது, கை பண்ணும் தீர்ப்பு, இது எங்களால் எப்படி முடியும் என்று சொல்கிறார். அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு சொன்னதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் சொன்னோம், இனிமேல் அல்லாவுடைய தூதரை நாங்கள் எதிர்த்து பேச மாட்டோம், கேட்போம் கட்டுப்படுவோம் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, உடனடியாக அடுத்த வசனத்திலே அல்லாஹ் இருக்கிறான். 285வது வசனம், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பே, இந்த தூதர் ஈமான் கொண்டு விட்டார், அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை எல்லாம் மூமின்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். யாரை சொல்கிறார் மூமின்கள் என்று? சஹாபாக்களை. அந்த வழியில் அடுத்து நம்ம எல்லாம் பின்னாடி வந்து சேர்ந்துக்கோம். மூமின்களும் நம்பிக்கை கொண்டு விட்டார்கள். உடனடி அல்லாஹ் தஆலா அவருடைய ஈமானுக்கு சாட்சியத்தை சொல்லிவிட்டார். அடுத்து அல்லாஹ் சொல்கிறார், குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலே, எல்லோரும் அல்லாஹ்வையும் அவருடைய மலக்குகளையும் வேதங்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொண்டார்கள். நானும் ஃபர்ரிக்கு பைனா அஹதின் மின் ருஸுலே, தூதர்களில் யாரையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். வ காலூ சமிஅனா வ அதஅனா, யா அல்லாஹ், நீ எதை சொன்னாலும் சரி, உனது தூதர் எதை சொன்னாலும் சரி, இனி நாங்கள் செவிமடுப்போம், கட்டுப்படுவோம். எங்கள் கட்டுப்படுதலிலே எங்களிலே ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால் எங்களை மன்னித்துக் கொள் ரப்பனா, இலைக்கல் மசீர், உன்னிடம்தான் நாங்கள் திரும்ப வர வேண்டியிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ஒரு அடிப்படையை புரிந்து இந்த மாநாட்டிலிருந்து நாம் சென்று நமது மக்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்வோமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுடைய சுன்னா, கலப்படமற்ற அந்த சுன்னா. அதிலே எந்த தனி மனிதனுடைய சிந்தனைகளை புகுத்தி ஒரு சுன்னாவை ஏற்பது, இன்னொரு சுன்னாவை நிராகரிப்பது, அல்லது அதற்கு மாற்று அர்த்தத்தை சொல்வது, அல்லது அது காலத்திற்கு ஒவ்வாது, இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று நிராகரிப்பது அல்லது தள்ளி வைப்பது, எதுவாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வழிகேடு. அதை சொல்பவர்கள் எந்த பெயரில் சொன்னாலும் சரி, எந்த பட்டத்தை கொண்டு சொன்னாலும் சரி, அவர்கள் வழிகெடுப்பவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அத்தகைய வழிகேட்டிலிருந்தும் அத்தகைய வழிகெடுக்கக்கூடிய மக்களில் இருந்தும் இயக்கங்களில் இருந்தும் கூட்டங்களில் இருந்தும் என்னையும் உங்களையும் இந்த உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அப்போது கௌலிஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் லீ வலகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.